ராக் சிட்டி ஏஜி சபை பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார் உதயல்களை உனக்கு பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார் உனக்கு தொடுத்திடுவார்

சந்தோஷங்கள் உனக்கு தந்திடுவார் புதையங்களை உனக்கு கொடுத்திடுவார் கத்தர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்திடுவார் புதையங்களை உனக்கு கொடுத்திடுவார் வெண்கல கதவை உடைத்து விட்டார் இருப்பு தாழ்பால்கள் முறித்து கொடுத்துவிட்ட ஒத்தின் புதையல்களை தந்து விட்டாரு கொடுத்துடுவார் புதையல்களை

தேவரை எழுப்புதல் உண்மையிலே வந்துட்டதே தேசத்தில் எழுப்புதல் உண்டாகுதே எழுப்புதல் தேசத்தில் வந்துட்டதே தேசத்தில் எழுப்புதல் உண்டாகுதே வல்லமை உண்மையிலே அபிஷேகத்தில் உன் மை உண்மேலையேன் அபிஷேகத்தை தள்ளுறப்புகிறேன் டாக்டர் பொக்கிஷங்கள் உனக்கு தந்துவிடுவார் துணியல்களை உனக்கு தொடுவிடுவார் தானியல் ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனத்தை வாசிக்க நாம் கேட்போம் தரிவின் ராஜபார காலத்திலும் பெர்ஷியன் ஆகிய கோரேசுடைய ராஜபார காலத்திலும் தானியலின் காரியம் இருந்தது தானியலின் காரியம் இருந்தது நம்முடைய காரியங்களை கத்தர் ஜெயமாக்குவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க வலதுகரத்தை உயர்த்தி என் காரியங்களை ஜெயமாக்குகிற தேவனா இருப்பதற்காக ஸ்தோத்திரம் தானியலின் காரியம் ஜெயமா இருப்பதற்கு காரணம் என்ன அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் நம்முடைய காரியங்களை கத்தர் ஜெயமாக இருக்கிறார் அது ஜெயமாக மாறுவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் தானியலின் புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனத்திலே அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தார்களிலும் துறை மக்களிலும் யாதொரு மாசும் இல்லாதவர்கள் முதலாவது மாசு இல்லாத வாழ்க்கை தானியலுக்குள் இருந்தது அழகானவர்களும் சகல ஞானத்தில் தேறினவர்களும் ஞான தேர்ச்சி ரெண்டாவது அவர்களுக்குள் இருந்தது மூன்றாவது அறிவில் சிறந்தவன் தானியல் அறிவில் சிறந்தவனாக இருந்ததை பார்க்கிறோம் கல்வியில் நிபுணர் நல்ல ஒரு படிப்பறிவும் இருந்திருக்கிறது ராஜ அரண்மனையில் சேவிக்க திறமை நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் மாசில்லாத வாழ்க்கை குற்றமற்ற வாழ்க்கை வாழ்கிறவர்களாய் இருக்கும்போது நம்முடைய காரியம் ஜெயமாய் மாறும் நம்முடைய குற்றங்களை இயேசு சிலுவையிலே சுமந்தார் எல்லா அநியாயத்தையும் நீக்கி அவர் சுத்திகரிப்பதற்கு உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது மாசு இல்லாத ஒரு வாழ்க்கை கரைதிரை ஒன்றுமில்லாமல் பிழையற்றவர்களாய் மகிமையுள்ள சபையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு இயேசு தம்மை தாமே ஒப்பு கொடுத்தார் மாசில்லாத வாழ்க்கை நம்ம ஒவ்வொருத்தருக்குள்ளும் வேண்டும் மாசில்லாதவர்களாக இருக்க கத்தர் கிருப தருவாராக ரெண்டாவதாக ஞான தேர்ச்சி ஆண்டவர் நம்மை அப்படிதான் மாற்ற விரும்புகிறார் ஞானத்திலே தேர்ச்சி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டியது அவசியம் ஸ்தோத்திரம் நீதிமொழிகளால் ஞானி ஞானத்தில் தேர்ச்சி பெற முடிகிறது கத்தருடைய வேதம் பேதையை ஞானியாய் மாற்றுகிறது தேவன் நம்மை ஞானவான்களாய் மாற்றுகிறார் கல்விமானின் ஆவை நமக்கு கொடுக்கிறார் எனவே ஞான தேர்ச்சி உலக ஞானம் பரத்திலிருந்து வருகிற மெய் ஞானம் தேவனுடைய அனந்த ஞானம் இவைகளிலே வளரப் பண்ணுகிறார் ஞானத்திலே தேர்ச்சி பெற வேண்டும் தேவனோடு சஞ்சரிக்க சஞ்சரிக்க தேவனோடு வாழும் வாழ்க்கை நமக்கு இருக்குமென்றால் அவர் ஞான கண்மலை அவரால் நாம் ஞானம் அடைகிறோம் அல்ல ஞானத்திலே தேர்ச்சி பெற்ற வாழ்க்கை இருக்கும்போது ஒவ்வொரு காரியத்தையும் நாம் செய்யும்போது நம்முடைய எமோஷ்னலை அடிப்படையாக வைத்து செய்யாமல் கர்த்தர் நமக்கு ஞானமாயிருக்கிறார் அவருடைய ஆலோசனையின்படி செய்யும்போது வேத வசன ஆதாரங்களின்படி செய்யும்போது வேதத்தில் உள்ள சாட்சி ஆகமங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே எப்படி எப்படி நடந்தார்கள் எப்படி நடந்ததினால் என்ன நடந்தது என்கிற சாட்சி ஆகமங்கள் வேதத்தில் இருக்கிறது அநேகருடைய சாட்சிகள் இருக்கிறது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் என்று எப்ரேவர் பதினோராம் அதிகாரத்திலே பார்க்கிறோம் இப்படி பல சாட்சிகளை நாம் பார்க்கிறோம் இவைகளையெல்லாம் கவனித்து நாம் நடக்கும்போது ஒரு பெரிய மாற்றத்தை நாம் பார்க்க முடியும் அறிவில் சிறந்தவர்கள் அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் தினமும் நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ள வேண்டும் உலக அறிவு மாத்திரமல்ல தெய்வீக அறிவு நமக்கு தேவை பரிசுத்தரின் அறிவே அறிவு அவரை அறிகிற அறிவின் வாசனை கிறிஸ்துவை அறிகிற அறிவு நமக்குள் இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் ஜெயமாக இருக்கும் ஸ்தோத்திரம் மூன்றாவதாக கிறிஸ்துவை அறிகிற அறிவில் தேர்ச்சி பெற்றவர்களாய் இருக்க வேண்டும் ஸ்தோத்ரம் மாசில்லாத வாழ்க்கை ஞானத்தில் தேர்ச்சி பெற்ற வாழ்க்கை அறிவில் தேறின வாழ்க்கை கல்வியில் நிபுணர்களாய் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கல்வி அறிவு தேவை பேதூர் ஊழியம் செய்தார் அப்போசனாகிய பவுலும் ஊழியம் செய்தார் கமாலியலுடைய பாதத்திலே அமர்ந்து கற்று தேறின பவுலுடைய ஊழியம் வித்தியாசமாக இருந்தது எருசலேமில் இருந்து இல்லரிக்கும் வரைக்கும் சுவிசேசத்தை நற்செய்தியை அவர் சொன்னார் என்பதை பார்க்கிறோம் அநேக நிருபங்களை எழுதி அவர் எழுத்து வடிவிலே சரிப்படுத்தினார் தான் பேசினதோடு அந்த ஊழியம் நிறுத்தப்படவில்லை எழுத்து வடிவத்திலும் அது செயல்பட்டது அந்த தலைமுறையோடு அது நிற்கவில்லை இன்றைக்கும் வரைக்கும் நாம் அதை கருத்தில் வைத்திருக்கிறோம் கல்வியில் தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்க வேண்டும் எனவே இவைகள் நமக்கு தேவை இதெல்லாம் தானியலுக்கு தேவன் கொடுத்தார் இவைகள் அவனுக்குள்ளே இருந்ததுனால தான் அவன் காரியம் பின்பு பார்க்கும்போது இருந்தது எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அவர்கள் காலத்திலே தானியலின் காரியம் இருந்தது ஹலலூயா அடுத்தபடியாக அவன் அரண்மனையில் சேவிக்க திறமை திறமைகளில் தேர்ச்சி பெற்றவன் சாதாரண திறமை அல்ல சிலருக்கு ஒரு சிறிய வேலைகளை செய்வதற்குத்தான் திறமை இருக்கும் பல வேலைகளை கொடுத்தால் அதில் தவறிவிடுவார்கள் அவைகளில் ஜாக்கிரதை இருக்காது சில வேலைகளை செய்வதற்குரிய கவனம் தேவை டாக்டர்ஸ் ஆப்ரேஷன் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அதுக்குரிய திறமை தேவை மற்றவர்களைப் போல இருக்க முடியாது சுற்றி உதவி செய்வதற்கு மற்றவர்கள் இருப்பார்கள் ஆனால் அந்த திறமை அதுக்கு தேவை அதுக்குரிய படிப்பு தேவை அதற்குரிய அனுபவம் தேவை இதே போலத்தான் தானியலை குறித்து சொல்லும்போது அரண்மனையிலே ராஜாக்களுக்கு முன்பாக மந்திரிமார்களுக்கு முன்பாக தேசாதிபதிகளுக்கு முன்பாக செயல்படும் திறமையில் தேர்ச்சி இருந்தான் நூத்தி இருபத்தி மூன்று பேரும் அவன் சமாளிக்கணும் ராஜாவை குறைத்து விட்டால் நூத்தி இருபத்தி ரெண்டு சமாளிக்க கூடிய திறமை அவனுக்குள் இருந்தது சிலர் ரெண்டு பிள்ளைகளை வளர்ப்பதிலே பலன் இல்லாதவர்களை போல இருப்பார்கள் அதை நான் சொல்ல வேண்டும் என்றால் ஆறாம் அதிகாரத்திலே ராஜ்யபாரம் முழுவதும் ஆளும்படிக்கு தன் ராஜ்யத்தின் மேல் நூற்றி இருப்பது தேசாதிபதிகளையும் ராஜாவுக்கு நஷ்டம் வராதபடிக்கு அந்த தேசாதிபதிகள் கணக்கு ஒப்புவிக்கிறதுக்காக அவர்களுக்கு மேலாக மூன்று பிரதானிகள் இப்பொழுது நீங்கள் கணக்கு பார்க்க வேண்டும் அந்த தானியலை குறைத்து கொள்ளுங்க நூத்தி இருபத்தி ரெண்டு பேரை சோதரம் கவனிக்கணும் அவ்வளோத்தையும் சமாளிக்கணும் அதோட ராஜாவையும் சேர்த்து கொள்ளுங்க நூத்தி இருபத்தி மூணு ஆண்டவர் ஜெயத்தை தருகிறார் அல்ல லூயா நூத்தி இருபது தேசங்கள் அந்த தேசத்திற்கு அதிபதிகள் அந்த தேசத்து அதிபதிகளை கவனிக்கக்கூடிய மூன்று பிரதானிகள் அந்த மூன்று பிரதானிகளில் தானியல் ஒரு விசேஷித்தவன் அங்க ராஜா நூத்தி இருபது பிளஸ் ரெண்டு பிளஸ் ஒன்னு அத்தனை பேர் மத்தியில சேவிக்கக்கூடிய திறமை தானியலுக்குள் இருந்தது அவன் காரியம் ஜெயமா இருந்தது அப்படிப்பட்ட திறமையை கொடுக்கக்கூடிய தேவன் நமக்குள் இருக்கிறார் அல்லே லூயா தேவன் எவ்வளவு சர்வ வல்லவன் புரியுதா அத்தனை காரியத்தை இன்றைக்கு நாம் செய்து கொண்டிருக்கிற காரியங்களை பாருங்க வேதம் ஒரு மனிதனை எவ்வளவா உயர்த்துகிறது பாருங்க ராஜாவுக்கே முடியாத அளவுக்கு உள்ள காரியங்களையும் செய்து கொடுப்பதற்கு தானியலுக்குள்ள அந்த கிருப இருந்தது இதே தேவன் இந்த தானியலின் தேவன் என்னுடைய தேவனாக இருக்கிறார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க இல்லாத வாழ்க்கை ஞான தேர்ச்சி அறிவில் தேர்ச்சி கல்வியில் தேர்ச்சி திறமைகளில் தேர்ச்சி எல்லா திறமைகள் ஆவிக்குரிய திறமைகள் நமக்கு தேவை நிர்வாக ரீதியான திறமைகள் தேவை பல்வேறு வகையான திறமைகள் நமக்கு தேவை ஒரு காரியத்தை செய்து முடிக்கும் திறமைகள் வேணும் இப்படிப்பட்ட திறமைகளை எல்லாம் கொடுத்த தேவனைத்தான் இன்றைக்கு நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் கத்தராயி தேவன் தம்மை தொழுது கொள்ளுகிற யாவருக்கும் அவர் ஐஸ்வர்ய இருக்கிறார் அப்படி என்றால் ஐஸ்வர்யம் என்பது வெறும் பொருள் மாத்திரமல்ல இப்படிப்பட்ட தேர்ச்சிகளை இன்றைக்கு நமக்குள் தர அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார் தெய்வீக தேர்ச்சிகளை தர வல்லவராயிருக்கிறார் ஆறாவசரத்திலே அவர்களுக்குள்ள யூதா புத்திராகிய தானியல் தானியலுடைய தன்மை என்ன யூதா புத்திரர் யூதா என்றால் துதி துதிக்கும் வழக்கமுடையவன் அவன் காரியம் ஜெயமாயிருக்கும் துதியில் தேர்ச்சி அடுத்து நம்முடைய வாழ்க்கையில என்ன வேண்டும் துதியில் தேர்ச்சி பெற்றவர்களாய் மாற வேண்டும் தாயார் யூதா கர்த்தரை நான் துதிப்பேன் ஸ்தோத்திரம் நீங்க கத்தரை துதிக்க பழகன ஆசிர்வாதத்தை கத்த தருவார் தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் ஸ்தோத்ரம் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும் பழக்கமுடையவர்களின் காரியங்கள் இருக்கும் துதிப்பவர்களின் காரியங்கள் இருக்கும் விசுவாசிக்கிறீங்களா அதனால தான் எல்லாவற்றிலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும் சம்பளம் வராததுக்காகவும் ஸ்தோத்திரம் பண்ணணும் கொஞ்சம் சுகவீனம் இருப்பதற்காக ஸ்தோத்திரம் பண்ணணும் கொஞ்சம் பலவீனம் இருக்கிறதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் சில தடைகள் இருப்பதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும் அல்ல லூயா ஆமா நல்லதை மட்டும் நினைத்து கத்தரை சோத்திரம் பண்ணக்கூடாது எல்லா பக்கத்திலும் கத்தரை சோத்திரம் பண்ண பழக வேண்டும் துதிக்கிற அனுபவத்தை கத்த தருவாராக அல்ல லூயா ஆண்டவுடைய பரிசுத்த நாமம் அய்மைப்படுவதாக ஒரு குறிப்பிட்ட ஊர்லே யுத்த நேரத்திலே அங்குள்ள சிலரை சிறைப்பிடித்து கொண்டு போய்விட்டார்கள் அங்கே பல கொடுமைகள் படுத்தப்படுகிற ஒரு இடம் ராணுவத்தின் கட்டுப்பாட்டுக்குள் இருக்கிறது அங்கே சில பெண்களும் மாட்டிக்கொண்டார்கள் எனவே இப்படிப்பட்ட நேரங்களில் பெண்களை தவறாக இழிவாக நடத்துவது வழக்கம் இவர்களை அடைத்து வைத்த இடத்துல தொத்து நோய்கள் வந்துவிட்டது ஆனால் இவர்கள் வேதனைப்பட்டாங்க ஆண்டவர் ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனையை அனுமதித்தார் என்று சொல்லி சங்கடப்பட்டு இருந்தாங்க ஆனாலும் கத்திர துதிச்சாங்க ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்பில் நாங்கள் அடைக்கப்பட்டிருக்கா உங்களுக்கு ஸ்தோத்திரம் நாங்கள் இருக்கிற இடம் அவ்வளோ சுத்தமாக இல்லை இப்படிப்பட்ட சில பாதிப்புகள் இந்த தொத்து நோய்கள்லாம் இருப்பது இருக்கிறது இதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னாங்களாம் நடந்தது என்ன தெரியுமா மற்றவங்கள்லாம் இழிவாக நடத்தப்பட்டாங்க இவங்க அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் பாதிப்பு இருந்ததுனால இவங்களை யாரும் தீமை செய்யாதபடி கத்தர் காத்தார் உங்கள் வாழ்க்கையில் சில தீமைகள் இருந்தாலும் அதை நினச்சி கத்திர துதிங்க அந்த தீமைக்குள்ள பெரிய நன்மையை கத்தர் வைத்திருக்கிறார் அது தீமை போல தெரியும் ஸ்தோத்திரம் சில போராட்டம் உங்களுக்குள்ள இருக்குது ஏதோ ஒரு பெரிய திட்டத்தை சாத்தான் போட்டிருந்ததுனால ஆண்டவர் ஒரு சின்ன திட்டத்தை போட்டவங்களை காவல் காப்பதற்கு அவர் போதுமான இருந்தார் அல லூயா அப்போ கத்தரை துதிக்கிற யூதா தானியலின் காரியம் என்றால் அவன் தேவனை துதிக்கிறவன் எல்லாவற்றிலும் கத்தரை ஸ்தோத்திரம் பண்ண கத்தர் கிருபை தருவாராக கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது தேவாதி தேவனை துதியுங்கள் கத்தாதி கத்தரை துதியுங்கள் அவர் கிருபை என்றுமுள்ளது அவரை துதிக்கும்போது நம்முடைய வாழ்க்கை காக்கப்படுகிறது நம்முடைய வாழ்க்கை ஆசிர்வதிக்கப்படுகிறது கர்த்தரை துதிக்கிற கிருபையை கத்தர் நமக்கு தருவாராக அப்ப தானியலுடைய வாழ்க்கையில தேவனை துதித்ததுனால இந்த ஆசீர்வாதத்தை பார்க்க முடிந்தது இன்றைக்கும் துதிப்பதிலே சோர்வு இருக்கக்கூடாது அதுவும் அதிகாலையிலே அதிகாலை ஸ்தோத்திர பலி பிந்தி வந்த ஸ்தோத்திர பலிகள் அல்ல அதிகாலை ஸ்தோத்திர பலிகள் எழும்ப வேண்டும் அப்போ எவ்வளவு பெரிய காரியம் ஜெயமாய் மாறும் வாழ்க்கை ஜெயமாய் மாற என்றால் இவைகளில் கவனம் செலுத்த வேண்டும் எட்டாம் வசனத்திலே ராஜாவின் அவன் பண்ணும் தன்னை ஆகாது என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாத பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான் ஸ்தோத்திரம் தீட்டுப்படாத வாழ்க்கை எவைகள் தீட்டுப்படுத்துமோ அவைகளுக்கு விலகி வாழ்ந்தான் ஏசு சொன்னார் வாய்க்குள் வருவது மனிதனை தீட்டுப்படுத்தும் இருதயத்துக்குள் வருகிற பொல்லாத காரியங்கள் பொல்லாத சிந்தனைகள் இவைகள் மனிதனை தீட்டுப்படுத்தும் என்று தீட்டுப்படுத்துகிறவைகளுக்கு கத்த நம்மை விலக்கி காப்பாராக பாவங்களால் தீட்டுப்படாதபடி கத்தர் காப்பாராக மற்றவர்கள் பேசுகிற பரியாச வார்த்தைகளால் தீட்டுப்படாதபடி கத்தர் காப்பாராக தெய்வீக கிருபைகளை கத்த நமக்கு தருவாராக தீட்டுகளுக்கு விலகி புரிந்திருந்தான் எனவே அவன் கவனத்தோடு இருந்தான் உங்களை தீட்டுப்படுத்தும் காரியம் என்ன நம்முடைய சிந்தனைகளால் நம்மை நாம் தீட்டுப்படுத்தாதபடி காத்துக்கொள்ள வேண்டும் நம்மை சுற்றி இருக்கிற பழக்க வழக்கங்களிலே தீட்டுப்பட்டு போகாதபடி நாம் நம்மை காத்துக்கொள்ள வேண்டியது அவசியமாயிருக்கிறது ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தீட்டுப்படாத வாழ்க்கை வாழ கிருபை செய்வாராக வழிபடத்தை தொடுகிறதெல்லாம் பரிசுத்தமாக்கப்படும் தேவ பிரசன்னத்திலே வாழ கிருப தருவாராக தேவ சமூகத்திலே வாழ கிருப தருவாராக தானியலின் காரியம் ஜெயமா இருந்ததற்கு காரணம் என்னவென்றால் அவன் எவைகளும் தன்னை தீட்டுப்படுத்தக்கூடாது என்று தன் உள்ளத்திலே தீர்மானத்தோடு இருந்தான் நல்ல தீர்மானங்களை எடுக்க கிருபை செய்வாராக இந்த வார்த்தைகளை கேட்கும் நாம் தீர்மானங்களை எடுக்க வேண்டும் தீர்மானத்தில் நாம் உறுதியாக இருக்க வேண்டும் இருதயத்திற்குள் தீர்மானம் இந்த காரியத்தில் நான் மிகவும் ஜாக்கிரதையாக இருப்பேன் எந்த பகுதியிலே உங்களுக்கு வாய்ப்புகள் வருகிறதோ நல்ல ராஜ சாப்பாடு எவ்வளவு வேணாலும் சாப்பிட்லாம் எல்லாம் பறவைகள் மிருகங்கள் ஊர்வன எல்லா வகைகளான சாப்பாடுகள் என்னும் என்னென்னலாம் உண்டோ வெத்தலை பாக்கு போயில எல்லாம் இருக்கும் எல்லாம் கிடைச்சது யாருக்கு தெரியும் அப்படி நினச்சி சாப்பிட்டு தீட்டுப்படாதபடி தானியல் தன்னை காத்து கொண்டான் தன் இருதயத்தில் தீர்மானம் எடுத்துக்கொண்டான் கொண்டான் இன்றைக்கு உங்களை எவைகள் தீட்டுப்படுத்துகிறது அவைகளில் நீங்கள் தீட்டுப்படாதபடி நம்முடைய இருதயத்தில் ஒரு தீர்மானம் இருக்க வேண்டும் எல்லாம் வலதுகரத்தை உயர்த்தி ஆண்டவரே என்னை தீட்டுப்படுத்துகிற காரியங்களுக்கு நான் மிகவும் கவனத்தோடு இருந்து என்னை காத்து கொள்ள கிருபை தருவீராக அடுத்தபடியாக பதினேழாம் வசனத்திலே இந்த நாலு வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்து எழுத்துகளில் தேறினவன் எழுதுவதில் தேர்ச்சி நாம் பிரசங்க குறிப்பை கூட எடுப்பதிலே கஷ்டப்படுகிறவர்கள் நம்மில் இருப்போம் சொல்லுகிற வசனத்தை தான் எழுத வேண்டும் அந்த வசனத்திற்கு இப்பொழுது ஆவியானவர் இன்றைக்கு கொடுக்கிற அப்பம் அந்த விளக்கத்தை மாத்திரம்தான் எழுத வேண்டும் அதை எழுதுவதில் கூட நம்முடைய கை வராது சோத்திரம் கையெழுத்து போடுவதில் கூட அது ஏனி போல் போய்விடும் சிலருக்கு சிலருக்கு எலிவாழ் போய்விடும் ஆனால் எழுதுவதில் தேர்ச்சி இன்றைக்கு நாம் நம்மை தேர்ச்சி அடைவதற்கு நம்மை பயிற்சி வைக்க ஒப்பு கொடுக்க வேண்டும் இதெல்லாம் எனக்கு தெரியாது பாஸ்டர் ஹலோ இதுவரைக்கும் தெரியாது இன்றைக்கு தெரிகிறது தொடங்குங்கள் புதிய தொடக்கங்களை கத்த உண்டு பண்ணுங்கிறார் எழுதுவதில் தேர்ச்சி ஆண்டுடைய நாம மைமைப்படுவதாக அடுத்து தேவன் அவனுக்கு கொடுத்த கிருபை என்ன சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவு உள்ளவனாயிருந்தான் தேவன் தருகிற சொப்பனங்கள் தேவன் தருகிற தரிசனங்களை அறிந்து கொள்வதில் தேர்ச்சி பெற்றவன் இன்னைக்கு இப்படிப்பட்ட தேர்ச்சியை கத்த நமக்கு தருவாராக அல்ல லூயா தேர்ச்சி பெறணும் ஆகியே பழகிட்டோம் ஆனா இனி கத்தரை சார்ந்து ஜெயிக்க பண்ண ஜெய கிறிஸ்துவா தான் இருக்கிறார் தோத்து போனவங்களா அந்த வார்த்தையை நீங்க கேட்கலாம் தோற்று போனவங்க வாழ்க்கைக்குள்ள ஜெய கிறிஸ்து உள்ள இருக்கும்போது தோல்வி சாத்தியம் இல்லை பேர் விசுவாசிக்கிறீங்க ஜெய கிறிஸ்துவ கிரியை செய்ய விட்டு கொடுக்கணும் ஜெய கிறிஸ்து வெளிப்பட விட்டு கொடுக்கணும் ஜெய கிறிஸ்து உள்ள இருந்து பேசுறதுக்கு விட்டு கொடுக்கணும் ஜெய கிறிஸ்துக்குள்ள இருக்கிற தன்மைகள் வெளிப்பட விட்டு கொடுக்கணும் ஸ்தோத்ரம் ஹல லூயா ஆமா அப்ப எழுத்து வேகமாக வரும் தேர்ச்சி பெற வைப்பார் இதுவரைக்கும் எழுதுகிற கிருப இல்லாதவங்களுக்கு இப்பொழுது இயேசு நாமத்தில் அது உண்டாவதாக இன்று முதல் அந்த தொடக்கம் உண்டாவதாக தெய்வீகங்களை எழுதுகிற ஆவிக்குரிய காரியங்களை எழுதுகிற நன்மைகளை எழுதுகிற எழுத்தினால் தேவராஜ்யத்தை கெட்டுகிற அபிஷேகம் எழுதுவதில் தேர்ச்சி பெற்றவன் சகல சாமர்த்தியம் உள்ளவனாயிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது மாத்திரமல்ல பத்தொன்பதாம் வசனத்திலே தானியேல் அனனியா மிசாவேல் அசரியா என்பவர்களைப் போல வேறு ஒருவரும் காணப்படவில்லை இருபதாம் வசனத்திலே ஞானத்திற்கும் புத்திக்கும் அடுத்த எந்த விஷயத்தில் ராஜா அவர்களை கேட்டு விசாரித்தானோ அதிலே தன் ராஜ்யம் எங்கும் உள்ள சகல சாஸ்திரிகளிலும் ஜோசியரிலும் அவர்களை பத்து மடங்கு சமத்தர்களாக கண்டான் இந்த காரியங்கள் இருந்ததுனால பத்து மடங்கு அன்கம்பரபிள் பொசிஷன் மற்றவர்களோடு ஒப்பிட முடியாத அளவுக்கு வித்தியாசங்களை கத்தர் பண்ணுவார் கத்தர் முதலை உங்களை வித்தியாசப்படுத்துவார் எத்தனை விசுவாசிக்கிறீங்க தேவன் என்னை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் மற்றவர்களைப் போல் அல்ல நான் நான் வித்தியாசமானவன் ஏனென்றால் எனக்குள் இருக்கிறவர் சர்வ வல்லவர் வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் உங்க தெருவுல உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் உங்க உறவினர்கள் மத்தியில் உங்களை வித்தியாசப்படுத்தி காண்பிப்பார் இதை கண்டது யாரு சாதாரண யாரோ அல்ல ராஜா ராஜாவே காணக்கூடிய அளவுக்கு கத்தர் கிரியை செய்தார் ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக இரண்டாம் அதிகாரம் பதினான்காம் கடைசி பகுதியிலே தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி அவன் யோசனையில் தேர்ச்சி பெற்றவன் நல்ல ஒரு யோசனை கொடுக்கிறான் சில நல்ல யோசனை சொல்லுவாங்க தானியலுக்கு நல்ல நல்ல ஆலோசனைகள் ஆலோசனைகள்லாம் வருது பாருங்க யோசனையாய் பேசி நல்ல யோசனை அப்படி தான் ஒரு நல்ல யோசனை வந்தது நீங்க சொல்ற யோசனையே உங்களை உயர்த்தும் யோசனையினால் நாள் உயர்த்தப்பட்ட யோசைப்பு விவேகம் உள்ள ஒருவனை தெரிந்து கொள்ளும் அப்பொழுது பஞ்சத்துக்கு தப்பலாம் என்ற யோசனை சொன்னால் யோசனையே யோசைப்பை உயர்த்தினது உங்களை உயர்த்தும் யோசனை உங்கள் வாயிலை கத்த தருவார் அதனால தான் நாவின் அதிகாரத்தில் தான் இருக்குது ஜீவனும் மரணமும் நம்ம நாவில இருந்து வர்ற ஆலோசனை என்ன செய்யணும் நமக்கே வாழ்வுக்கு ஐடியா கொடுக்கும் உங்களை உயர்த்துகிற யோசனை உங்கள் வாயிலிருந்தே வரும் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க மோசையின் சகோதரி ஆகிய மீரியாம் ஒரு யோசனை சொல்கிறார் இந்த குழந்தையை வளர்ப்பதற்கு அவள் அப்போ தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறா இன்னும் இவன் நினைக்கல கொன்று போடுவாளா தூக்கி தூர போடுவாளா அப்படியே விட்டுட்டு போவாளா அதெல்லாம் யோசிக்கல இவ பார்க்க தொடங்கின உடனே விங்குன்னு ஓடி வந்தா சந்தர்ப்பத்தை பயன்படுத்தினாள் சொன்னால் இவனை வளர்ப்பதற்கு ஒரு தாயை அழைத்து கொண்டு வரட்டுமா யோசனை கொடுக்குறா பாருங்க உடனே அவ யோசிக்கிறா சோத்திரன் அழைத்து கொண்டு வா குடு குடுன்னு ஓடி அம்மாக்கிட்டே பேசுற அம்மா நீங்கள் தான் வாடகை தாய் சம்பளம் கொடுக்க போறாங்க உங்கள் பிள்ளையை வளர்ப்பதற்கு உடனே அம்மாவும் யோசிக்கல பரலோகம் சில நேரம் இப்படிதான் செயல்படுத்தும் வேகமாக போனாங்க நடந்தது என்ன மோசையை வளர்ப்பதற்கு அந்த காரியத்தை கத்த ஜெயமாக்கினார் நல்ல யோசனையில் தேர்ச்சி பெறணும் நம்ம கொடுக்கிற யோசனை நல்ல யோசனையா இருக்கணும் அதை பரிசுத்தாவியானவர் நமக்கு தருகிறார் அண்ட் ஒரு சொல்லுகிற ஒரு அதிகாரி முன்னால போய் நிற்கும் போது நீ என்ன பேசணும் கவலைப்பட வேண்டாம் அந்த நேரத்தில் அந்த வார்த்தை உங்களுக்கு கொடுக்கப்படும் இன்றைக்கு நல்ல யோசனைகளை கத்த நமக்கு தருகிறார் நல்ல யோசனை செய்து யுத்தம் பண்ணு என்று வேதம் சொல்லுகிறது நல்ல யோசனை ஆலோசனை ஸ்தோத்திரம் ஆலோசனை கொடுக்கிறவர்கள் அநேகர் இருந்தால் ஜெயம் உண்டாகும் வாழ்க்கைகளை ஆசீர்வாதம் உண்டாகும் நம்ம சொல்ற யோசனைகளை நம்மளை உயர்த்தும் யோசனை வர வேண்டும் என்றால் யோசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அம்மேன் மரியால அந்த சங்கதிகளை தனக்குள் வைத்து சிந்தனை பண்ணி கொண்டிருந்தால் நம்மை சுற்றி நல்லா யோசிக்கிறவர்கள் இருந்தால்தான் யோசனை கொடுக்க முடியும் ஆனால் நமக்குள் ஆலோசனை கொடுக்கிற தேவன் இருக்கிறார் அவர் ஆலோசனை இருக்கிறார் ஆலோசனை தேவன் நமக்குள் அவரோடு நாம் சஞ்சரிக்கும் போது ஆலோசனை நமக்கு யோசனையாய் வரும் நம்முடைய யோசனைகளை சொல்லும் போது அங்கே கர்த்தர் தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நல்ல ஆலோசனை சொல்றவங்களா இருக்கணும் நல்ல யோசனைகளை கத்த தருவார் வாழ்க்கையில முன்னேற என்ன செய்ய வேண்டும் என்கிற யோசனை வரும் சிலருக்கு என்ன யோசனை இவ்வளோ பணம் இருக்குது எப்படியாவது டூருக்கு போய் எல்லாத்தையும் காலி பண்ணிடலாம் அப்படி தான் யோசனை வரும் ஆனால் நம்ம ஸ்தோத்த நல் யோசனைகளை செய்ய கத்த கிருபை தருவாரா சும்மா சும்மா ஊருக்கு யாராவது கூப்பிட்டா பின்னால் போயிடுற மாதிரி இருக்கக்கூடாது நம்ம நல்ல யோசனை செய்து என்னை ஆண்டவர் தான் கொண்டு போக விரும்புகிறாரா அப்படிலாம் யோசிக்கணும் யோசனைகளை கத்த நமக்கு தருவார் யோசனைகளை தேர்ச்சி பெறுகிறான் நம்ம யோசித்து பாருங்கள் எத்தனை தடவை நல்ல யோசனைகள் நமக்கு வந்திருக்குது சில நல்ல யோசனை வந்தாலும் சே சே நான்லாம் பேச மாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க ஆனால் தானியல் அப்படி இல்லை தைரியமாக பேசுகிறான் முத போய் பேசுகிறாரு ஐயா எங்களுக்கு பருப்பு கறி கொடுங்க சாம்பார் சாதம் போதும் உடனே சொல்கிறான் ராஜா என்ன நினைப்பார் என்ன இவன் சாப்பாடெல்லாம் நீ சாப்பிட்டானா ஏன்னா அவனை பார்த்தா அப்படி தான் இருக்குது தானியலே இவங்கெல்லாம் உபவாசம் இருந்த மாதிரியும் நீலாம் சாப்பிட்டுட்டு இருக்கிறியை அப்படின்னு கேட்பான்னு சொல்லி ஐயா பத்து நாள் டெஸ்ட் பண்ணுங்க பத்து நாள் இவங்க ஸ்தோத்திரம் பண்ணி சாப்பிட்டதுனால எல்லாரும் புஷ்டியாக இருக்குது ஜபிச்சுட்டு சாப்பிட்டா சாதாரண சாப்பாட்டிலே உடம்பு நல்லாயிருக்கும் ஆரோக்கியமாக இருக்கும் அல்லே ஸ்கேன் பண்ணி பார்த்தாலும் எக்ஸ்ரே பண்ணி எடுத்து பார்த்தாலும் சரி ஏ டு இசட் என்ன டெஸ்ட் எடுத்தாலும் சரி அதில் கோளாறு இருக்காது ஏன்னா ஜப சாப்பாடுல ஏ சாப்பத்தை எடுத்து என்ன செஞ்சாரு ஸ்தோத்ரம் இது பாதி போனதுக்கு அப்புறம் தான் ஐயோ ஜபிக்கலையே அதுக்கு ஒரு பாவரிக்கை பண்ண வேண்டியிருக்கு ஐயோ நான் ஜோமநாதம் பண்ணீங்க ஏசப்பா சோத்ரம் 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 ஏன்னா ஆண்டவர் என்ன விரும்புகிறாருன்னா நம்ம அனுதினம் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு கூட அவரை தான் சார்ந்து விரும்புகிறார் அவர் நம்ம மேல அவ்வளோ அக்கறை உள்ளவர் பெற்றோர்கள் பாருங்கள் தன் பிள்ளைகளை எதையா வச்சு எப்படியா சாப்பிடுன்னு சொல்லலை தாய் நின்று அதுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்குறான் அப்போ என்னன்னா தாய் பிள்ளைகள் தன்னை சார்ந்து இருக்க வேண்டும் நல்ல உணவை கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறது போல பரமபிதா நமக்கு வேண்டிய சின்ன காரியத்திற்கும் அவரை சார்ந்து வாழும் வாழ்க்கை வேண்டும் என்பது அவர் விரும்புகிறார் எவ்வளோ நல்ல அக்கறை உள்ள தேவன் நமக்கு இருக்கிறார் எத்தனை பேர் ஏதாவது விசுவாசிக்கிறீங்க என் தேவன் என் மேல் அக்கறை உள்ளவர் சொல்லுங்க என் தேவன் என் மேல் அக்கறை உள்ளவர் எனக்கு தேவையில்லாத பாரத்தை எனக்கு கொடுக்க மாட்டார் தேவையில்லாத சுமை எனக்கு தர மாட்டார் அப்ப யோசனையில் தேர்ச்சி பெற்றவன் இங்கே வந்து சொல்றான் யோசனையும் புத்தியுமா எங்க என்ன நடக்குது சாஸ்திரிகள் கல்தையர் ஜோசியர் எல்லாரையும் கொன்று போடணும் ராஜா சட்டத்தை போட்டார் சோத்ரம் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்ல தெரியல உடனே தானியல் சொல்றான் கொஞ்சம் தவணை கொடுங்க என்ன யோசனை வந்தது தானியல் யோசனையும் புத்தியுமாய் பேசி கொஞ்சம் தவணை கேட்டான் பதினாறாம் வசனத்துல தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான் தவணை கேட்குறான் ஸ்தோத்திரம் அதான் யோசனை இன்னைக்கு உங்களுக்கு நல்ல யோசனை தருவார் கர்த்தர் கசர் கடன் எப்படி வாங்கலான்னு யோசனை கொடுப்பாரா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் கடன் அடைக்கிறதுக்கு யோசனை கொடுப்பார் விடுதலைக்குரிய யோசனையை தருவார் நல்ல யோசனைகளை கத்த தருவார் எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க நல்ல யோசனைகளை கத்த தருவதற்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம் கத்தருக்கு கொடுக்குற நல்ல யோசனைகள் எல்லாம் சொல்லி வலதுகிறதை உயர்த்தி ஆண்டவரே நிறங்களுக்கு கொடுக்குற நல்ல யோசனைகளுக்காக ஸ்தோத்திரம் யாருக்குமே வராத யோசனை உங்களுக்கு வரும் அழகா ஒரு யோசனையை கத்த தருவார் ஒருத்தன் எண்ணூறு குடம் கடன்பட்டான் அவன் எண்பது குடத்தை கடன்பட்டோன்னு நெருக்குனா ஒருத்தனுக்கு வேலை போதுன்னு தெரிஞ்சோன்னு என்ன செஞ்சான் தெரியுமா உக்ரானக்காரன் காரன் அடுத்தவனுக்கு கடனை பூரா குறைச்சி எழுதிட்டான் யோசனையாய் செய்தான் புத்தியாய் செய்தான் இன்றைக்கி நிறைய காரியங்களை நீங்கள் புத்தியாக செய்வதற்கு கர்த்தர் கிருப கொடுப்பார் அந்த நான் அதனோட அந்த யோசனையோட புத்தியை சேர்த்துடுறேன் ரெண்டும் ஒரே குறிப்பு யோசனையில் தேர்ச்சி யோசனை புத்தி அழகா யோசனை பண்ணி முன்னால் வந்துடுவீங்க உங்களுக்கு பக்கத்தில் சொல்லுங்கள் ஒரு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லுங்கள் சூப்பராக ஒரு ஐடியா வரும் அதனால் நீங்கள் தப்பிடுவீங்க நீங்க முன்னேறுவீங்க அல்லே லூயா சூப்பர் ஐடியா வரும் நல்ல யோசனை கத்தர் கொடுப்பார் நல்ல யோசனை கொடுப்பார் அதை வச்சு நாம் முன்னேற கத்திரக்கு கிருப செய்வார் எத்தனை பேர் விசுவாசிக்க முடியுது ஆமேன் ஜபம் பண்ணுவோம் நல்ல ஆண்டு இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க அற்புதங்களை செய்யுங்க வல்லமே விளங்க பண்ணுங்க இந்த ஆன்லைனில் இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் பிள்ளைகளுக்குள்ளும் இப்படிப்பட்ட ஆண்டவரை தேர்ச்சிகளை தருவீராக தானியலின் காரியம் ஜெயமாக இருந்தது போல எங்கள் காரியங்கள் ஜெயமாகட்டும் ஏ நாமத்தில் பிதாவே ஆமை ராக் சிட்டி ஏஜி சர்ச் சர்வீஸ் டைமிங் சண்டே மார்னிங் ஃபைவ் ஏஎம் செவன் ஏஎம் நைன் ஏஎம் அண்ட் லெவன் ஏஎம்